இருபத்தோரு சாமிகளும் எப்போது வரும் ஒரு குலதெய்வம் எல்லை இருக்குது அப்படின்னா அங்கே தெய்வங்களோட எண்ணிக்கை இருக்கும் ஒரு தெய்வமாக இருக்கும் மூணு தெய்வமாக இருக்கும் இல்லை பதினோரு தெய்வமாக இருக்கும் இல்லைன்னா இருபத்தோரு தெய்வம் அறுபத்தோரு பள்ளையம் அப்படின்ட்டு இருக்கும் இன்றைக்கி எல்லா சாமியும் எப்போ வரும் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவதுங்க ஒவ்வொரு எல்லைகளுக்கு ஏற்ப அந்தந்த குலதெய்வங்களோட வருகை மாறுபடும் ஒரு எல்லையில் இருபத்தோரு தா இருபத்தோரு சாமி இருக்குன்னா இருபத்தோரு சாமி வரும் இன்னொரு எல்லையில் இருபத்தோரு தெய்வம் இருக்குன்னா ஒரு நாலு தெய்வம் அஞ்சு தெய்வம் தான் வரும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பேசும் தெய்வங்கள் ஆடும் தெய்வங்கள் அந்த பரிவார தெய்வங்களின் தலைமைகள் அதாவது மற்ற தெய்வங்கள் வராதுன்னு இல்லை அங்கே அருள்வாக்கு சொல்கிற தெய்வங்கள் இந்தந்த தெய்வங்களாகத்தான் இருக்கும் எல்லா தெய்வங்களும் வந்து பேசிராது எல்லா தெய்வங்களும் வந்து அருள் வாக்கு சொல்லிராது அது எது மாதிரியான தெய்வங்கள்ங்கிறத இன்னைக்கு இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல ஒரு குலதெய்வ எல்லையை எடுத்துக்கிறவோ அந்த எல்லையில தலைம தெய்வம் முத்தையாவாக இருக்கார் முத்தையா அவருடைய ரொம்ப அவருடைய பிரதான வாகனமானது குதிரை நாயி கிளி இது மூணும் அதே சமயம் அவருடைய ஆயுதம் வந்து கஜம் வச்சிருப்பாரு அருவா வச்சிருப்பாரு கம்பு வள்ளைய கம்பு மாதிரி கம்பு வச்சிருப்பாரு நல்லா அதே சமயம் பேரழகை ஆன ஆண் அழகங்கிறதுனால நல்லா கனத்த உடம்பழகனாக இருப்பார் அதே சமயம் சூரி வச்சுருப்பார் இது மாதிரி சல்லடம் கட்டியிருப்பார் கோண கொண்ட ஓட்டிருப்பார் அவருடைய உருவ தோற்றம் அப்போ அந்த இடத்துல முத்தையா வந்து ஆடும் தெய்வம் பேசும் தெய்வம் அருள் வாக்கு சொல்கிற தெய்வம் முத்தையா பெரும்பாலும் தலைமை தெய்வங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் இது ஒன்று இன்னொன்று அதே இடத்துல பெரிய கருப்பு இருக்கார் பெரிய கருப்பு எப்படி அப்படின்னா அவர் சாமி வந்த உடனே அருவா மேலே ஏறி நின்று ஆடுற தெய்வம் எப்படி முத்தையாவுக்கு இருக்கிற எல்லா வாகனங்களும் ஆயுதங்களும் அவருக்கு இருக்குது குதிரை அதே சமயம் நாய் கருப்பசாமி அம்சங்கள் எல்லாத்துக்குமே வந்து குதிரையும் நாயும் வாகனமாக பிரதானமாக இருக்கும் அப்போ அந்த பெரிய கருப்பை வந்தோருக்கு மேலே ஏறி அந்த சாமியாடி மேலே வந்த உடனே அறுவா ரெண்டு அறுவா எவ்வளோ பதமாக இருந்தாலும் அந்த பதத்தில் மேலே ஏறி நின்று அருள்வாக்கு சொல்கிற சாமி பெரிய அதே மாதிரி சின்ன அதாவது சின்னன்னா ரொம்ப ஒரு ஆக்ரோசக்காரன் பாசத்தை அள்ளி இறக்கிற அச்சையை பாத்திரம் கடுங்கோவக்காரன் கருங்கச்சக்காரன் கட்டழகன் கனத்த உடம்புலக அதாவது நீதிக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கு உண்மைக்கு நிற்கிறவர் அவர்கிட்ட அநீதியை மனசுல கள்ளங்கவடத்தோட நாம நின்னோம்னா அவருடைய கோபம் தான் நமக்கு வரும் அதே சமயம் நீதியோடு போய் நின்றோம்னா நாம கேட்குற எல்லாத்தையும் அள்ளி இறப்ப இருக்கு அப்படி பப்பேற்பட்ட தெய்வம் சின்ன அவர் அவருடைய வாகனங்களும் இப்போ இந்த தெய்வங்கள் அந்த சின்னன்னு அந்த இடத்துல அருள் வாக்கு சொல்லுவார் இது போன்று ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எல்லையில் புண்ணாத்தா இருக்கு சந்தனமாரி இருக்கு முதல்ல இருபத்தோரு தெய்வம் என்னன்னா ஏழு ஆண் தெய்வங்கள் ஏழு பெண் தெய்வங்கள் ஏழு சப்தகன்னிகள் இது இல்லாமல் ஒரு சில தெய்வங்கள் வந்து அந்த இடத்துல போய் ஆதிகாலத்தில் அந்த முன்னோர்கள் அந்த ஒரு சில தெய்வங்களை அழைச்சு அந்த இடத்துல நிப்பாட்டியிருப்பாங்க அது போன்ற தெய்வங்களும் இருக்கும் அப்போ அந்த எல்லையில் இருபத்தோரு தெய்வங்கள் எதுவாக இருக்கு முத்தையன் பெரிய கருப்பேன் சின்னே லாடசன்னாசி செங்கிலி கருப்பேன் நொண்டிக்கருப்பேன் கால வீரவேன் அக்குனி வீரவத்திரே அங்காள ஈஸ்வரி அக்கினி தங்கா பேச்சி ராக்காயி தொட்டிச்சி நாகம்மா சப்தகன்னிகள் ஏழு கன்னிமார்கள் இது போன்று இருபத்தோரு தெய்வங்கள் அடங்கப்பட்ட அந்த எல்லையில் இத்தனை தெய்வங்களும் அந்த இடத்துல பெரும்பாலான அந்த இருபத்தோரு தெய்வத்தில் எட்டு ஒம்பது பத்து தெய்வம் கிட்டே வந்துடும் ஆண் தெய்வம் நாலு தெய்வம் முத்தையா வருவார் பெரிய கருப்பை வருவார் சின்ன வருவார் அந்த அங்காள ஈஸ்வரி வரும்போது அக்னி வீரபத்திரை வருவார் அதே சமயம் லாட சன்னாசி வருவார் இது போன்று பெண் தெய்வங்கள்லாம் ஆண் தெய்வங்களோட பெண் தெய்வங்களோட ஆட்டம் அதிகமா இருக்கும் அதிகமாக அதிகமாகும் சந்தன மாதிரி ஏன் அப்படின்னா இந்த தெய்வங்கள் எல்லாமே அந்த பெண்மணிகள் மேல அந்த பங்காளிகள் மேல ஆடி வரும் அப்பேற்பட்ட அந்த தெய்வங்கள் வரும்போது அங்கங்கே அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு அங்கங்கே தெய்வங்களுக்கு ஏழு அதாவது தேவையான படையலை ஏற்று ஊர் மக்களை ஊர் சுற்றி அந்த வா அந்த அதாவது என்ன சொல்கிறாங்க அந்த வாகனத்தோடு அதே சமயம் அந்த அந்த கரகத்தோட ரொம்ப அழகாக வர்ற எல்லாம் தான் அப்படி இதே மாதிரி தான் நம்மளுடைய குலதெய்வ எல்லையிலேயும் நடக்கும் இன்றைக்கி இந்த பதிவு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லையில் நம்ம குலசாமி எல்லையில் எத்தனை சாமி இருக்குது அது எத்தனை சாமி பரிபூரணமாக வருது அதில் எத்தனை தெய்வம் பேசுது எத்தனை தெய்வம் அருள்வாக்கு சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல அந்த அருள்வாக்கு சொல்கிற தெய்வங்ககிட்ட நாம் போய் நின்று நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வாங்கணும்ல அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவை நான் வெளிப்படுத்த ஆசை ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம எல்லையில் அதாவது எத்தனை சாமிகள் இருந்தாலும் அந்தந்த சாமிகளுக்கு தேவையானதை நாம் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம போய் ஒரு ஒரு சாமிகிட்ட நாம் நிற்கிறோம் அந்த சாமி பேசுகிற சாமி அருள்வாக்கு சொல்லிடுச்சு அதை நினச்சது நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா அது த சாமிக்கு என்ன தேவையோ அதை ஏதாவது ஒரு இது ஒரு சின்னதையாவது நம்ம வாங்கி அதை வேண்டுதெல்லாம் சாமிக்கு செலுத்தணும் இப்போ ஒரு அருள் வாக்கு சொல்லிவிட்டு அவர் கைக்கு அந்த சாமியாடி காப்படி காப்பு கேட்குறாங்கன்னா அதை காப்பு அடிச்சு போடணும் காலுக்கு சலங்கு கேட்குறாருனா சலங்கை அடித்து போடணும் அதே சமயம் சல்லடம் அவருடைய ஆபரணம் ஆடைகள் கேட்குறாருன்னா அந்த ஆடை அடிச்சு போடணும் இல்லைன்னா அவருடைய ஆயுதம் கேட்குறாரா ஆயுதம் அடிச்சு கொடுக்கணும் அது மாதிரியான அந்த பேசும் தெய்வங்களுக்கு அருள்வாக்கு சொன்ன தெய்வங்களுக்கு நாம நாம திரும்பி நாம நம்ம காரியம் நடந்துச்சுன்னா நம்ம செய்யணும்னு சொல்ல வரேன் இந்த பதிவுல இருபத்தோரு சாமிகளோ ஆடும் அப்படின்னா இருபத்தோரு தெய்வங்களும் பெரும்பாலும் ஏன் அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள்லாம் அருள் மட்டுமே வந்து நிற்கும் அதாவது தெய்வம் அந்த எல்லையில் இருக்கும் வந்துடும் ஆனால் ஆடாது பேசாது ஆனால் மற்ற தெய்வங்கள் உடன் தெய்வங்கள் ஆடும் பேசும் ஒரு உண்மை நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த எல்லையில் ஒரு சாமி அழைக்கிறாங்க ஒரு சாமி அழைக்கும்போது ஒரு சாமி ஒரு பெண் தெய்வம் வரும்போது அந்த சாமியோட பேச்சானது அந்த மொழியானது புரியாது இன்னும் ஒரு பெண் தெய்வத்தை அழைக்கிறாங்க அந்த அம்மா வந்த சோருக்கு குழவு போட்டு அதை அதனுடைய ஆட்டமும் தான் அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பெண்மணி அழைக்கிறாங்கன்னா அந்த அம்மாவோடய ஒரு நாகம்மா தெய்வம்னா அந்த நாகம்மா போலவே அந்த இடத்துல அந்த அம்மாவோட தோற்றம் வெளிப்படும் இன்னொரு அம்மா இன்னொரு அம்மாவாலியை அழைக்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லுதுன்னா வந்த உடனே படையல் கேட்கும் அது விரும்பின படையலை கேட்கும் அது ரொம்ப ஆக்ரோஷமாக அதனுடைய அபயத்தை போடும் அது மாதிரியான ஒரு பெண் தெய்வம் இருக்கும் இன்னொரு பெண் தெய்வத்தை அழைக்கிறாங்கன்னா என்ன அதாவது இந்த இப்போ அந்த தலம தெய்வத்தை அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த தலம தெய்வம் வந்த உடனே இப்போ தாய் அந்த அங்காள ஈஸ்வரி இருக்குது அப்படின்னா அந்த அங்காள ஈஸ்வரி வந்த உடனே அதுக்கு சான்ற அக்குனி வீரவத்திர வருவார் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும் நம்மளுடைய அந்த குலதெய்வ கலரியில் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் எத்தனை தெய்வம் வருது எத்தனை தெய்வம் பேசுது அதே சமயம் எல்லாம் இந்த தெய்வங்களாம் வரலாயான்னு இல்லை ஒரு சிறு குழந்தை மேலே கூட அந்த தெய்வம் நிற்கும் அது வெளிப்படுத்தாமல் இருக்கும் ஒரு கன்னிமாரி தெய்வங்கள் இருந்தால் அது குழந்தை மேல கூட குழந்தை கூட அதை பார்க்கும்போது சிப்பிச்சு குன்னு புள்ள வச்சு நிற்கும் அப்ப அந்த அம்மா அந்த அந்த தாயில ஒன்று அந்த மாறில் ஒரு தெய்வம் அந்த குழந்தை மேல வந்து நின்று அப்போ அப்ப அந்த தெய்வம் வரலை நம்ம எடுத்துக்க கூடாது ஆனா அந்த தெய்வம் வரலையேன்னு நம்ம வேதனையும் படக்கூடாது ஒரு தெய்வம் வந்தா கூட ஒரு தெய்வம் வந்தா கூட இருபத்தோரு தெய்வமும் வந்த மாதிரி அந்த தெய்வ சக்தி ஒரு தெய்வம் வந்தா கூட நம்ம எல்லாத்தையும் காத்து நிற்கும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியது உணர வேண்டியது அந்த தெய்வ சக்தியை தான் அந்த தெய்வ சக்தி நமக்கு கிடைக்குதா அதுவே போதுமானது அதனால் பங்காளிகள் அதாவது அன்பர்கள் யாராக இருந்தாலும் அடுத்து உங்கள் குலதெய்வ இல்லை போகும்போது எத்தனை சாமி இருக்குது எத்தனை சாமி வருது எத்தனை சாமி பேசுது எத்தனை சாமிகிட்ட நம்ம அருள் வாக்கு வாங்கலாம் எந்தெந்த தெய்வத்துக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம உற்று நோக்கணும் அதை கவனிக்கணும் தெய்வத்திட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதன் மூலியமாக நம்ம பலன் அடையணும் நம்மளுடைய பார்வை நம்மளுடைய கவனமும் எல்லாம் நம்மளுடைய அந்த குலதெய்வங்களை பற்றின அந்த உருவங்கள் அமைப்பு எப்படி இருக்குது அந்த தெய்வம் வங்களோட ஆயுதங்கள் எப்படி இருக்கு தெய்வத்தோட ஆட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியா நம்ம ரசிச்சு ரசிச்சு நம்மளுடைய குலதெய்வங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமா எப்படி சொல்றதுன்னா அந்த தெய்வத்தோட பார்வை நேரடியா நாம கிடைக்கப்பறோம் அதனால பல வளங்களையும் நலன்களையும் செல்வ செழிப்புகளையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் நாம் பெற முடியுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்மளுடைய குலதெய்வங்கள் சார்ந்து எத்தனை சாமி இருந்தால் எத்தனை சாமி நம்ம குலமக்கள் மேலே வரும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்